சமுதாயத்தின் விடிவெள்ளியாக தோன்றிய அண்ணல் அம்பேத்கரின் திருப்பெயரில் அமைந்த மாவட்டம்தான் வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டம். வீர வரலாற்றின் வெற்றி அத்தியாயமாக திகழும் இம்மாவட்டத்தின் கிழக்கே செங்கை எம்ஜிஆர் மாவட்டமும், மேற்கே தர்மபுரி மாவட்டமும், தெற்கே திருவண்ணாமலை சம்புவராயர் மாவட்டமும், வடக்கே ஆந்திர மாநிலத்தில் உள்ள சித்தூர் மாவட்டமும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இம்மாவட்டத்தின் மொத்த பரப்பளவு 4,155.93 சதுர கிலோமீட்டர். இம்மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 30,26,432 பேர்கள். இதில் ஆண்கள் 15,29,944 பேர், பெண்கள் 14,96,488 பேர். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த மாவட்டத்தில் தொடர்கல்வி இயக்கம் எவ்வாறு தூய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். வடஆற்காடு அம்பேத்கர் மாவட்டத்தில் 1991 நவம்பரில் அறிவொளி இயக்கம் மிக உற்சாகத்துடன் துவக்கப்பட்டது. அறிவொளி என்பது மக்களுக்கு எழுத்தறிவு கொடுப்பதற்காக ஒரு புதிய அணுகுமுறையுடன் இந்த மாவட்டத்திலே துவக்கப்பட்டது. இங்கே அறிவொளி துவங்குவதற்கு மிக முக்கியமாக அமைந்தது 1990 இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அகில இந்திய மக்கள் அறிவியல் கலைப்பயணம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இத்தகைய ஒரு கலைப்பயணத்தை மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 150 கிராமங்களில் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மக்கள் மத்தியிலே ஒரு வேட்கையை, எழுத்தறிவுக்கான ஒரு வேட்கையை உருவாக்கியது. அது மட்டுமல்லாமல் புதிய புதிய தொண்டர்களை இந்த இயக்கத்தில் பணியாற்றுவதற்கான ஏராளமான தொண்டர்களை இனம் கண்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அறிவொளி இயக்கம் இந்த மாவட்டத்திலே துவக்கப்பட்ட போது இந்த கலைப்பயணங்களின் போது கண்டெடுக்கப்பட்ட தொண்டர்களும் மக்களும் இணைந்து இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆயத்த பணியை செய்தார்கள். குறிப்பாக எழுத்தறிவு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட மக்களிடம் அதை பற்றிய ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக மாவட்டம் முழுவதும் 600 கலைஞர்கள் கலந்து கொண்ட 30 கலைக்குழுக்கள் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் மக்களை சென்று தட்டி எழுப்பின. இசைப்பாடல்கள், நடை பயணங்கள் என ஊர்வலங்கள், கோஷங்கள் என எந்த மாவட்டத்தின் எந்த பகுதியை நோக்கினாலும் மக்கள் அறிவொளியை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஏராளமான பிரச்சார இயக்கங்கள் நடைபெற்றன. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம். ஆமாம், எல்லா தரப்பு மக்களிடமும் இயல்பாகவே காணப்படும் ரசனை உணர்வை பயன்படுத்தி அதன் மூலம் அரிய விஷயங்களையும் அவர்கள் மனத்தில் பதிய வைத்துவிட முடியும். இந்த உண்மையை உணர்ந்த தொடர்கல்வி தொண்டர்கள் தாங்கள் மக்களுக்கு கூற விரும்பும் மகத்தான கருத்துக்களை ஆடல்களாகவும் பாடல்களாகவும் ஆக்கி அதற்குரிய பயிற்சியையும் பெற்று பின்பு எல்லோருக்கும் அதை எடுத்து கூற கலைப்பயணத்தை தொடங்கிவிடுகிறார்கள். கலைப்பயணம் கல்வி பயணத்தில் முதலானது மட்டுமல்ல, முக்கியமானதும் கூட. இப்படி இவர்கள் பயணம் செய்வதன் நோக்கம் கல்லாதவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை உண்டாக்குவது, கற்றவர்களுக்கு பிறருக்கு சொல்லித்தரும் ஆர்வத்தை சேர்த்து தோற்றுவிப்பது. நடந்து ஊரணி தேரே நாம் நடந்து
ஸ்டாப் 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 பாருங்க டாஸ் மட்டும் ரைஸ் பண்ணறாங்க டாஸ் ரைஸ் பண்ணறது அதே மாதிரியே பண்ணுங்க அறிவொளி திட்டம் வந்து ஒரு ரயில் வண்டின்னா இந்த அறிவொளி கலைப்பயணம் அதனோட இன்ஜின் மாதிரி இந்த கலைப்பயணங்கள் நடந்து முடிஞ்ச பிறகுதான் தன்னார்வலர்களை எல்லாம் கண்டுபிடிக்கிற விஷயமே நடக்குது கிராம அளவில் கமிட்டிகள் அமைக்கிறது சொல்லி கொடுக்கறதுக்கு கட்டுநர்களை கற்பிக்கிறவர்களை அடையாளம் காண்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலைப்பயணம் தான் வந்து ஒரு பிரதானமான சக்தியா இருக்கு அறிவொளி இயக்கம் முழுமையான வெற்றியை பெறுவதற்காக ஆர்வமுள்ள இளைஞர்கள் கிராம கமிட்டிகளை அமைத்து கூடி பேசுகிறார்கள் ஊர்ல இருந்த எல்லாருமே அவங்களுக்கு பொறுப்பதான இடத்தை கொடுத்து படிக்க வச்சிருக்கான் அந்த இடத்துல போய் யாரும் கரெக்டா பண்ண மாட்டாங்க அப்படி கரெக்டா பண்ணா ஊர் அனுமதியில அவங்களை என்ன வேணாலும் செய்வான் பள்ளமான இடத்தினை பார்த்து பாயும் வெள்ளம் போல் நல்ல நல்ல நூல்களை நாடி நாமும் பயிலுவோம் என்பது ஆரம்ப பள்ளியில் சொல்லித்தரப்படும் அர்த்தமுள்ள பாட்டு வரிகள் நல்ல நூல்களை நாடி பயிலும் போதுதான் நம் அறிவை விசாலப்படுத்த முடியும் அதனால்தான் தொடர்கல்வி இயக்கத்தில் நூலகங்களை தோற்றுவிப்பதை முக்கிய பணியாக செய்து வருகிறார்கள் ஊரில் பொதுவான இடத்திலோ அல்லது தனிப்பட்டவரின் இல்லங்களிலோ இப்படிப்பட்ட நூலகங்கள் வடார்காடு அம்பேத்கர் மாவட்ட தொடர்கல்வி இயக்கத்தினரும் அந்த தூய பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள் இந்த ஊர்காரனிலே 15 வருஷத்துக்கு முன்பு எங்கிருந்தோ வந்தவன் வரும்போது 4 முழ வேட்டி கட்டியிருந்தான் அழுக்கு வேட்டி கிழிந்த சட்டை கையில் ஒரு துணி பொட்டலம் பொட்டலத்தை யாரும் தொடக்கூடாது தொட்டாலே கோபம் வரும் ஏழை பயிலே தொடாதடா என்பான் டீ கடை வாசலில் போய் நிற்பான் எதையும் வாய் திறந்து கேட்க மாட்டான் யாராவது ஓசிட்டி வாங்கி கொடுத்தால் ஊதி ஊதி குடிப்பான் குடித்து விட்டு கிளாஸை கழுவி வைப்பான் ஊர் நடுவில் உள்ள சாவடியில் படுத்துக் கொள்வான் தலைமாட்டில் துணி பொட்டலம் இருக்கும் பலமாக குரட்டை விடுவான் பக்கத்தில் யாரும் உறங்க முடியாது இளவட்டங்கள் ஏதும் தெரியாதவர்கள் போல் சுருண்டு படுத்துக் கொள்வார்கள் ஒரு நாள் ஊர் பெரியவர்கள் கூடி தம்பி உன் பேர் என்ன என்று கேட்டார்கள் சண்முகம் என்று சொன்னான் எந்த ஊரு என்றார்கள் சண்முகம் பதில் பேசவில்லை என்ன ஜாதி என்றார்கள் அதற்கும் சண்முகம் பதில் சொல்லவில்லை விடியுது பொழுது விடியுது விடியுது பொழுது விடியுது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது தன் மனச போல வாழத்தானே இலைய நீட்டுது விடியுது பொழுது விடியுது காட்டுக்குள்ள செங்கழனி சேவல் எல்லாம் பாடுது கட்டி போட்ட இருள உடைச்சி காக்கா குருவி பறக்குது நண்டு மலையில் வாழ நுழைச்சி ஏமாத்த பாக்குது நரி ஏமாத்த பாக்குது நயவஞ்சக நரியின் வாளை நண்டு துண்டம் போடுது நயவஞ்சக நரியின் வாளை நண்டு துண்டம் போடுது விடியுது பொழுது விடியுது ஒட்ட கரக்க திட்டம் போட்ட உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கைத்த அறுத்த கண்ணு குட்டி தாயின் பாலை குடிக்குது தன்னை முழுங்க தலை நீட்டும் தண்ணி பாம்ப பார்த்து புட்டு தாவி தாவி எட்டி நின்று தவளை பார்த்து சிரிக்குது விடியுது பொழுது விடியுது மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது தன் மனச போல வாழத்தானே இலைய நீட்டுது விடியுது பொழுது விடியுது என் பேர் கௌரி கருங்கம்பத்தூர் கிராமத்தில் சேர்ந்தோம் நான் வந்து பெண்கள் அவ்வளோ தைரியமாக இல்லாத ரொம்ப கோழையாக இருந்தோம் அப்புறம் இவர் வேளாண்மை வந்து அறிவொளி இயக்கம் ஏற்படுத்தி படித்தோம் எல்லா வேலையும் பகலில் முடிச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு வந்து படிப்போம் 8:30 படிப்போம் படித்து கையெழுத்து போட கற்றுக்கணும் கையெழுத்து போட கற்றுக்கணும் நம்ப ஏன் கோழையாகவே இருக்கணும் எலெக்ஷனில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு எலெக்ஷனில் பஞ்சாயத்து போட்டு எலெக்ஷனில் நின்னோம் நின்று ஏன் கோழையாக நம்ம இருக்கக்கூடாது பெண்களில் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நின்று ஜெயிச்சு சுழிச்சா நின்று ஜெயித்தோம் ஏன் பெண்கள் என்றைக்கும் உள்ளதே அடங்கியிருக்கூடாது ஆண்களில் சரி சமமாக இருக்கணுன்ற ஒரு இது தான் எங்களுக்கு பெண்களுக்கு நான் படிக்கணுன்றது இதுவாக இருந்தோம் ஆனால் வந்து படிப்பு சரியாக அப்போ ஏறல இப்போ படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிற பெண்கள்லாம் படிக்கணும் படித்து மென்னேறணும் நீங்கள் மெம்பராக இருக்கீங்க தொடர்கல்வி இயக்கத்துக்கு வந்து எதனா செய்ய விரும்புறீங்களா படிக்கிறதுக்கு பெண்கள்லாம் ஏற்படுத்தி பசங்க படிக்காத பசங்கள்லாம் கூப்பிட்டு படிக்க வச்சு அவங்களும் மென்னேறணும்
சமுதாயத்துல அவங்களும் ஒரு பெண் தைரியமா நின்று ஏதோ ஒண்ணு சாதிக்கணும். பெண்கள் எல்லாம் அப்படியே உள்ளவே இருந்துக்கணும், சோறாய்க்கு போட்டுக்கணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கல்லாதவர்கள் வந்து வேலைக்கு போகும்போது காலையில் வெடிகாலம் எழுந்து போயிடுறாங்க, ராத்திரி 8 மணி 9 மணிக்கு வர்றாங்க. எந்த நேரத்தில் நாம் கிளாஸ் நடத்தலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலும் அவங்களால வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையும் அவங்களுக்கு பெருசாக இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி இதில் வந்து நகரங்களில் தான் இந்த மாதிரி எங்களுக்கு குறைந்து ஏதாவது ஷார்ட்ஃபால் வந்தது காரணமே. ஆனால் கிராமப்புறங்களில் நல்ல ஒத்துழைப்பு இருந்தது, அதே நேரத்தில் வரவேற்பு இருந்தது. தொடர்கல்வி இயக்கத்தில் வந்து முக்கியமாக வந்து வாசசாலைகள் தான் எங்களுக்கு முக்கியம். ஏற்கனவே படித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கற்றதை மறக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணோம், இந்த கொட்டை எழுத்துக்களில் புஸ்தகங்களை நாங்களே தயார் செய்து அல்லது அதாவது பப்ளிஷர்ஸ் புஸ்தக விற்பனையாளர்களிடத்து வாங்கி எல்லா கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வாசசாலைகள் ஆரம்பித்து அந்த வாசசாலைகளில் இந்த புக்குகள்லாம் கொடுத்து அந்த வாசசாலைகளை பராமரிக்கிறதுக்காக ஒரு நபரை ஒரு தொண்டரை நியமனம் செய்து அந்த தொண்டர் மூலமாக அந்த வாசகர்களுக்கு இந்த புஸ்தகங்கள் போய் சேர்றது, மறுபடியும் அவங்ககிட்டருந்து வாங்கிட்டு வந்து மறுபடியும் லைப்ரரியில் வைக்கிறது, மறுபடியும் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரியான சில நிகழ்ச்சிகளினால் ஏறக்குறைய ஒரு 1.5 ஆண்டு இந்த முதல் தொடர்கல்வியக்கு 2 ஆண்டு அந்த 2 ஆண்டு காலத்திலையும் இந்த மாதிரி வாசசாலைகள் சிறப்பாக நடைபெற்று புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று கூறிய பாவேந்தர் பாரதிதாசன் அந்த புதிய உலகத்தை படைப்பதற்கு அடித்தளமாக படித்தவர்கள் படைத்த நூல்களை படிப்பதுதான் முக்கிய நோக்கம் என்ற காரணத்தையும் கூறுகிறார். எனவே அப்படிப்பட்ட நூல்களை நூலகங்களில் படிப்பதன் மூலம்தான் எல்லோரும் சமுதாயத்தை பற்றிய தெளிவை பெற முடியும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திரலாம், நல்ல புதல்வர்கள் பிறக்க மாட்டார் என்றும் பாவேந்தர் பாடியிருக்கிறார். எனவே எந்த ஒரு சமுதாயத்தில் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் நன்கு படிக்கின்றார்களோ அந்த சமுதாயம்தான் எல்லா விதத்திலும் சிறந்து ஓங்கும். தொடர்கல்வி மையத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உண்மையை புரிந்திருப்பதால் தான் நூலகங்கள் மூலமாக பெண்களும் படிப்பதற்கு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறார்கள். நான் பன்னாத்தூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் இராணுவத்தில் 21 ஆண்டுகள் வேலை செய்து பிறகு மத்திய பாதுகாப்பு படையில் 14 வருஷம் வேலை செய்து வந்தேன். பிறகு அறிவொளியில் 3 ஆண்டுகள் வேலை செய்து இங்கு மக்களுக்கு அறிவொளி புகட்டி 3 ஆண்டுகள் சேவை செய்தேன். அதில் சுமார் 60 பிள்ளைகள் பெண்கள் பிள்ளைகள் அறிவு பெற்று எழுத்தறிவு பெற்று அவர்கள் படிக்கக்கூடிய திறமையை அடைந்தார்கள். அதை தொடர்ந்து இந்த அறிவொளி தொடர்கல்வி இயக்கம் ஆரம்பித்து அதன் மூலமாக நூல் நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டது. இப்பொழுதும் தொடர்ந்து கல்விக்கு அறிவொளி தொடர்கல்வியின் மூலமாக பெண்களும் பிள்ளைகளும் பள்ளி போகும் மாணவ மாணவிகளும் வந்து புத்தகம் வாங்கி படித்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இன்னும் புதிய புதிய புத்தகங்கள் தேவை என்று கூறுகிறார்கள்.